கொரோனா ஊரடங்கால் கடந்த ஆண்டு தமிழக மக்கள் பட்ட துன்பங்களுக்கு வடிவகாலம் பிறக்கும் ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் அமையும் என்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கேப்டன் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற போது தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் பிடித்துள்ள கஷ்டங்கள் நீங்கி அனைவரும் நிம்மதியான வாழ்வு வாழ வழிபிறக்கும் என்று நம்புகிறோம் என குறிப்பிட்டுள்ளார். அதன்படி தலவ தமிழ் புத்தாண்டு பிறப்பதை முன்னிட்டு தமிழக மக்கள் அனைவருக்கும் தேமுதிக சார்பில் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துக் கொண்டுள்ளார். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வாழ்க்கையின் நியதி என்ற நம்பிக்கையில் கொரோனா என்ற கொடிய வைரஸ் தொற்றிலிருந்து அனைவரும் மீண்டெழுந்து தமிழ் புத்தாண்டில் நல்ல காலம் பிறக்கும் என நம்புகிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கொரோனா ஊரடங்கால் கடந்த ஆண்டு தமிழக மக்கள் பட்ட துன்பங்களுக்கு விடிவுகாலம் பிறக்கும் ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் அமையும் என தெரிவித்துள்ள கேப்டன் விஜயகாந்த், ஊழலையும் வறுமையையும் ஒழிப்போம் என்ற முழக்கத்தோடு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஜாதி மதம் பேதம் பாராமல் அனைவருக்கும் தொண்டாற்றி வருகிறது என கூறியுள்ளார். இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே என்ற கொள்கையோடு தமிழகம் மட்டுமல்ல உலகெங்கும் உள்ள தமிழர்கள் அனைவரும் எவ்வித வேறுபாடின்றி அமைதியாகவும் ஆரோக்கியத்துடனும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ தேமுதிக சார்பில் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளாா்.